இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது முகேஷ் அம்பானியை பற்றி. முகேஷ் அம்பானி வந்து இந்தியாவில் மும்பையில் வந்து அவற்ற வீடு இருக்குது. வேர்ல்ட் டாப் 10 பணக்காரர்களில் வந்து இவரும் ஒரு ஆள், உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். முகேஷ் அம்பானின்ற வீடு வந்து 27 மாடிகளை கொண்ட வீடு. இந்த வீட்டின் வந்து சதுர அடி எவ்வளவு, வீட்டின் உயரம் எவ்வளவு, ஒவ்வொரு மாடிகள்லையும் ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் வந்து என்னென்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் வந்து அவற்ற வீட்டில் வந்து வேலை செய்கிற ஊழியருக்கு ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம் வந்து இந்திய மதிப்பில் 2 லட்சம் கொடுக்குறார். ஸோ இந்த 2 லட்சத்தை பெறணும்னு சொன்னால் அந்த ஊழியர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து எப்படி வேலைக்கு சேரணும் என்றதுக்கு வந்து நிறைய வரையறைகள் இருக்குது. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வச்சு தியரி பேப்பர்லாம் வச்சு தானே உள்ளுக்கே ஆட்களை எடுப்பேன். ஸோ அந்த வீட்டில் வந்து ஒரு சமைக்கிற ஒரு ஆள், அந்த வீட்டில் அந்த அம்பானி குடும்பத்துக்கு சமையல் செய்கிற ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம் 2 லட்சம். இந்த சமையல்காரர் எப்படி இன்டர்வியூ வச்சு உள்ளுக்கு எடுக்கிறாருன்னு சொன்னால், அவர் வந்து நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு பிறகும் அவருக்கு இன்டர்வியூ இருக்குது, அதாவது தியரி டெஸ்ட். அம்பானி வீட்டுக்குள்ளேயே வந்து தியரி டெஸ்ட் இன்டர்வியூ எல்லாமே வச்சு தான் வந்து உள்ளுக்கு எடுப்பார். அதை விட வந்து போலீஸ் கேஸ் ஒன்றும் இருக்கக்கூடாது அவருக்கு. அப்படி நிறைய சகல என்னென்ன வழிகளால் வந்து அவரை இன்டர்வியூ வைக்க முடியும் எல்லா வழிகளையும் வச்சு தானா வீட்டுக்குள்ளே எடுப்பார். ஆனால் வீட்டுக்குள்ளே எடுத்துட்டாருன்னு சொன்னால் ஓகே, அதுக்கு பிறகு வந்து நீங்கள் கூலாக இருக்கலாம். வீட்டுக்குள்ளே நிறைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு, காப்பீட்டு திட்டம், காப்புறுதி அது இதுன்னு சொல்லி சகல பெனிஃபிட்ஸும் இருக்கும். பட் அதே இந்த திறமை கேட்ட மாதிரி, இப்போ வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற ஊழியர் ஒரு ஆள் வந்து நல்ல கெட்டிக்காரர், படிக்கணும்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு அனுப்பி அவரை படிப்பிக்கிறது கொடுத்து அம்பானின்ற பொறுப்பு தானும். ஸோ இப்படி நிறைய இதுகளை வந்து அம்பானி செய்திருக்கிறார். அவற்ற வீடு வந்து 4 லட்சம் சதுர அடியிலையும் 570 அடி உயரத்திலையும் வந்து இருக்குது, அதாவது 27 மாடிகளை கொண்ட வீடு. ஸோ இந்த வீட்டில் வந்து என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்னென்ன இருக்குது. ஒரு ஃப்ளோரில் வந்து சலூன் இருக்குது, அவர் இஷ்டப்படி போய் தலைமை ரோஸ் ஏதோ எடுத்துக்கொள்ளலாம், சலூன் இருக்குது. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் ஃபூலாக இருக்குது. ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங், அதாவது வந்து நிறைய லக்ஸுரி கார்களை வந்து வேண்டி வேண்டி அவர் தனக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்கிங் செய்து வச்சுருக்கார், விரும்பினா கார் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய மாதிரி. ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஜிம், அதாவது வந்து உடற்பயிற்சி செய்கிறதுக்காண்டி பழமையாக வந்து நாங்கள் வந்து எங்களோட வீட்டில் வந்து ஒரு சாமி அறை தான் இருக்கும், அதாவது ஒரு சாமி படம் வச்சு சாமி அறைன்ற ஒரு அறை தான் இருக்கும். ஆனால் இது ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அவர் ஒரு கோயிலே கட்டி வச்சிருக்கிறார். அவர்கிட்ட வீட்டில் வந்து கோயில் வந்து ஒரு ஃப்ளோரில் இருக்குது. ஸோ அவர் வந்து நாங்கள் படம் பார்க்கணும்னு சொன்னால் தியேட்டருக்கு போவோம், அவர் வந்து ஹோமிலேயே வந்து தியேட்டர் செய்து வச்சுருக்கார். அதாவது தங்களோட ஃபேமிலி தங்களோட ரிலேஷன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு ஹோம் தியேட்டர் சிஸ்டம் உண்மையிலேயே வந்து பெரிய லெவலில் இருக்கும். நாங்கள் இங்கே தியேட்டரில் பார்க்குறத விட வந்து அவர் அங்கே பார்க்குறது வந்து உண்மையிலேயே விலாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 600 எம்ப்ளாயிஸ் வந்து இந்த அம்பானி வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க.